ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம விடியகால ஒரு 3 மணிக்கு வந்துட்டோம். எதனால் லேட்டுனா, எங்க கூட மொத்தம் 3 வண்டி வந்தோம். அதில் ஒரு வண்டி டீசல் ட்ரை ஆகி நின்று போச்சு. அதனால் அந்த வண்டிக்கு டீசல் பிடிச்சிட்டு வந்து ஸ்டார்ட் பண்ணி எடுத்துகிட்டு வரதுக்கு லேட் ஆகி போச்சு. அதனால் நாங்கள் 2 வண்டி மட்டும் ஒரு 3 மணிக்கு வந்துட்டோம். நம்மளும் நம்ம தோஸ்தோம் வந்துட்டு, சரின்ட்டு வண்டி அங்கே இருக்குது, நீங்கள் என்னடா இங்கே பண்ணுறீங்க அப்படின்னு கேட்காதீங்க. அங்கே வண்டியில் உட்காந்து சாப்பிட்றதுக்கு எல்லாம் வேறு வெயிலாக இருக்குன்னுட்டு நாங்கள் அப்படியே இங்கே வந்து கீழே ஒரு லுக் எடுக்கணும் முடிச்சு. இங்கே பாருங்கள், குக்கரு, தண்ணி கேனு, அப்புறம் வந்துட்டு பிளேட்டு எல்லாம் எடுத்து வந்து வச்சுருக்குது. சாம்பார் எடுத்துகிட்டு நம்ம பையன் போயிருக்கான் அங்கே. ஐயோ, ரசகுண்டா எடுத்துகிட்டு வரல, அது போயிடுறோம். மீதெல்லாம் எடுத்து வந்துச்சுல்ல. நம்ம ஆள் இங்கே ஒரு ஆள் இங்கே ஒருத்தர் இருக்கிற சாப்பிட்றதுக்கு, அங்கே ஒரு ஆள் வந்துட்டுருக்காரு. அப்புறம் வந்துட்டு சதீஷ் போய் சாம்பார் எடுத்துகிட்டு போயிருக்கான். நாங்கள் தண்ணி கேனு குக்கர்லாம் தூக்கிட்டு வந்துட்டோம். அங்கே பாருங்க வண்டி இன்றைக்கி, தெரியுங்களா, அங்கே இருந்தால் தூக்கிட்டு வர போகிறோம். சரி ஃப்ரெண்ட்ஸ், வாங்க அப்படியே சேர்ந்து சாப்பிட்றது சூப்பராக இருக்கும். இதுமாரி ஒரு இடத்துல கொண்டு போய் வச்சுட்டு எல்லாம் சேர்ந்து உட்காந்து நாயும் பேசிட்டு சாப்பிடும் போது அது ஒரு தனி அப்படி ஒரு தனியாக ஒரு ஃபீல் ஆகும், செம்மையாக இருக்கும். எல்லாமே நிழல் பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்குது. அப்படி மரத்தடியில் அப்படி குழு குழு உள்ளேன் சாப்பிட்டு என்ன பண்ணுறோம்னா, அந்த வெள்ளைப்பாய் எடுத்துகிட்டு வந்து போட்டு அப்படியே படுத்துறோம். அப்படியே இறக்குறப்ப இறக்குறோம் அப்படின்னு சாயந்தரத்துக்குள்ள இறக்கி விட்ருவானுங்க. அப்படியே கடப்பா காட்டில் என்னென்ன திடீர்னு கடப்பா இருக்குன்னு கேட்காதீங்க. நம்ம நைட்டை வந்து சிமெண்ட் ஏற்றிட்டு வந்துட்டோம். நம்ம வந்துட்டு குளிச்சுட்டு வந்தாலும் கொஞ்சம் லேட் ஆகி போச்சு. அதனால வந்து நம்ம எதுவும் வீடு எடுக்கல. இப்பதான் கடப்பா காட்டில் இறங்கிட்டு இருக்கோம், மேடை ஏறி இறங்கிட்டு இருக்கோம். இது காடு நல்லா பெரிய காடு தான். இந்த பாருங்க, நம்ம TN28 நம்ம தமிழ்நாடு வண்டி தான். கொஞ்சம் ஏதோ டவுன்ல போய் அடிச்சு ஒரு மாதிரி ஆயிடுச்சு போல. டிரைவருக்கு ஏதோ நல்ல வேற ஏதோ ஆயிடக்கூடாதுன்னு நான் வேண்டிக்கிறோம். ஏதோ ஆவா இருந்தா சந்தோஷம். என்ன தெரியுது பார்த்தா முன்னாடி எப்படி தெரியுது, முன்னாடி பார்த்தா தெரியுது, ஆனால் அப்படி அடிச்சுக்குது. அடிச்சிருக்கானே டிரைவருக்கு ஏதோ 1000 ரூபாய் நினைக்கிறேன். பரவாயில்ல, 1000 ரூபாய் ஒன்றும் பார்த்து நல்ல வேலை அந்தாண்டு போய் விடுவில. நம்ம கரெக்டாக நான் படத்துக்கு கொஞ்சம் நேரம் கொஞ்சம் நடந்திருக்கேன். அதனால வண்டியெலாம் கட்டிட்டு இப்போ கொஞ்சம் டிராஃபிக் ஆகி கொஞ்சம் ஓப்பன் பண்ணி விட்ருக்காங்க. கொஞ்சம் கொஞ்சம் ஓப்பிட்டு இருக்காங்க. பாருங்க, பஸ் இதெல்லாம் விடுறாங்க. அப்படியே கொஞ்சம் வண்டி விட்டுருக்காங்க. நம்ம அப்படியே கொஞ்சம் டிராஃபிக் அப்படியே கிளியர் ஆகிறது அப்படி டிராஃபிக் நம்ம பார்க்கலாம். பாருங்க வண்டி வருவாங்க, பதினாறுல எந்த அளவுக்கு பாருங்க ஆப்போசிட் ரூட்ல விட்டு கட் பண்றாங்க. பாருங்க நம்ம வண்டி இப்போ கட் ஆகாது, அந்த வண்டி நின்னாதான் நம்ம வண்டி போக முடியும். அதனாலதான் அதை தான் நிறுத்திக்கிறேன். 16 வேலு பாருங்க அந்த வண்டி பேர் எவ்வளவு தூரம் விட்டு கட் பண்றாங்கன்னு, அவ்வளவு தூரம் விட்டு கட் பண்ணாதான் வண்டி கட் ஆகும். அதனாலதான் பாருங்க அப்படி விட்டு கட் பண்றாரு. ஒவ்வொரு டைம் கட் ஆகாது, ரிப்பேர்ஸ் போய் கட் பண்ற மாதிரி இருக்கும். கட்டாயிக்கும் இது வண்டி எம்டி வண்டி, அது அதெல்லாம் கட் ஆகுது. இதெல்லாம் எம்டி ஆறு லோடு வண்டி எது கிடையாது. அதனால தான் கட்டாது, லோடு வண்டி தான் கட்டாகாது. லோடு வண்டி கட்டாகாது, எல்லாமே எம்டி, எல்லாமே எம்டி வண்டி தான். எல்லாம் 16 வீலு 12 16 அதே மாதிரி டேங்கர் ஒன்று இருக்குது, அதே மாதிரி டேங்கர் தான். இதான் நம்ம அது TN தான், TN 56 பாரத் பஞ்சார். அதான் இது எம்டி தான், சிமெண்ட் ஏற்ற தான் போகுது. நம்மள சிமெண்ட் ஏற்றி தான் போகிறோம். எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா மேட்டுப்பாளையம் போயிட்டுருக்கோம். சிமெண்ட் ஏற்றிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள் காவலர் நண்பர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த நேரம் டிராஃபிக் ஆகாமல் முடிஞ்ச அளவுக்கு அவங்க கவர் பண்ணி விட்டுருக்காங்க. இல்லை பாருங்கள், ஒரு சில தவறு அங்கே பாருங்கள், அந்த வண்டி திரும்பறதுக்குள்ள பாருங்கள் அவர் குறக்க விட்டு எப்படி திரும்புகிறாங்க. இதனால தான் டிராஃபிக் ஆகி இப்போ ஜாம் ஆகி நிற்கிறது. இவர் வண்டி 6 வீலர் 10 வீலர் உள்ள விட்டு இருக்கிறாரு. அந்த வண்டி லோடு வண்டி, அது லோடு வண்டி. டயர் பிதிக்கிட்டே இருக்குங்களா. ஆனா அதெல்லாம் கொஞ்சம் கூட புரிஞ்சிக்க மாட்டாங்க. ஒரு சில நண்பர்கள் செய்யற தவறுனாலதான் வந்து பாத்தீங்கன்னா அந்த வண்டி அந்த 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 இடத்துல நின்று மூவ் பண்றதான் பஸ் நிறுத்திட்டாங்க. வண்டியெல்லாம் காலியாச்சு, இப்ப நம்ம போலாம். வாங்க காடு ஏறும்போது
இதோட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வண்டி மித்தவங்களுக்கு பாத்தீங்கன்னா 200 ரூபாய் கொடுக்குறாங்க, நம்ம லாரி டிரைவருங்களுக்கு மட்டும் 180 கொடுக்குறாங்க, 180 ரூபாய் கொடுக்குறாங்க. ஆனால் நல்லா இருக்கு, டேஸ்ட் நம்ம பார்த்துட்டு பிடிச்சிருந்தா மட்டும் வாங்கிக்கலாம், மெத்த அளவுக்கு தேவையில்லை. நம்ம காடேறணும்னு பார்த்தீங்கன்னாவே ரெண்டா பக்கம் சைட்லையுமே பார்த்தீங்கன்னா டபரா 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 டபராக தான் இருக்கும் பாருங்க, எல்லா கடையிலையுமே டபராக இருக்கும். அதே மாதிரி இந்த பக்கம் சைட்லையும் ஃபுல்லாக டவராக இருக்கும், நம்ம காடு அங்கே இருக்கும். இறங்கின உடனே பார்த்தீங்கன்னா நம்ம இந்த கடையில் வந்து நின்னும் நல்லா பண்ணிருக்காங்க, நல்லா இருக்கு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எங்கே இருக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இது பேர் இந்த ஊர் பேர் என்ன துடிலூரா சொன்னாங்க, துடிலூரில் நம்ம இறக்கிறது வந்துட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மலை தெரியுது பார்த்தீங்களா, மேட்டுப்பாளையம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஊட்டி அந்தானலாம். இங்கேருந்து என்ன ஒரு 65-70 கிலோமீட்டர் தான் வரும்னு நினைக்கிறேன் ஊட்டிக்கு. ஊட்டி போயிருக்கேன் காரில், இதுமாரி போய் நாங்கள் ஃபேமிலியாக போய் சுற்றி பார்த்துருக்கோம். மித்த அளவுக்கு நம்ம வந்து இங்கே போனதில்லை. நம்ம ஆந்திராவில் நேற்று காலையில் வண்டி எடுத்தோம் 8 மணிக்கு. ஆந்திராவில் நந்தியாலால வந்து நம்ம நதியாலால வந்து நேற்று ஒரு 8 மணிக்கு எடுத்தோம். இன்றைக்கி காலையில் ஒரு 10:30 நம்ம இங்கே வந்துட்டு இறக்குற இடத்துக்கு வந்துட்டு நம்ம வண்டி பார்த்திங்கன்னா மதியத்துக்கு மேலே தான் இறக்குனாங்க. பாதி இறக்கிட்டோம், இன்னும் பாதி இருக்குது, காலையில் தான் இறக்க போகிறோம். இன்னொரு வண்டி இருக்குது பாருங்கள் நம்மளது, அதுவும் இறக்கிட்டு இருக்காங்க, அது வந்து நாளைக்கு தான் இறக்க போகிறாங்க. சரின்ட்டு இதை நம்ம இறக்கிட்டு மீதி பார்க்க போகிறோம். இன்றைக்கி புதுசாக வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம அங்கேருந்து எடுத்து ஒரு 2 நாளில் வந்துட்டோம். மொத்தம் எத்தனை பார்த்தீங்கன்னா 750 கிலோமீட்ரு, அதாவது ஒரு நைட்டு ஒரு பகல் மட்டும் தான் ஓட்டினது கணக்கு, நம்ம அடுத்த காலையில் வந்த மாதிரி. இன்னொரு புதுசாக நம்ம டீமில் வந்து ஒரு டிரைவர் வந்து நம்ம ஜாயின் பண்ணியிருக்காரு. நீ வந்து டியூட்டி பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் அசால்ட்டாக டயரை கழட்டி மாற்றிடுவார் பெரிய ஆள். இப்போ புதுசாக டியூட்டியில் ஜாயின் பண்ணியிருக்காரு, அவங்க உங்களுக்கு நான் இன்ட்ரோ கொடுக்குறேன். இப்போ தாங்க அந்த டிரைவர். ஹாய், பார்த்தீங்கன்னா டிரைவர் இவர் தாங்க, புதுசாக ஜாயின் பண்ணிக்கிறோம். இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி லோடு வந்திருக்காரு. இது யாருன்னு நினைக்காதீங்க, டிரைவரா நீலோ, ஏய் நீலாம டிரைவர் அப்படிங்கிற மாதிரி கேட்காதீங்க. இது வேறு யாரும் இல்லை, நம்ம சதீஷோட பையன் சதீஷ் பாருங்கள். சதீஷ் என்னோட அவர் அவனு இவனும் ஒரே மாதிரி தான் இருப்பாங்க. அங்கே பாருங்கள் சதீஷ், இதை பையன் ரெண்டு பேரும் பார்த்தீங்களா, சதீஷோட எங்கள் பையன். அவர் அவர் ரொம்ப தெரியும் அந்த வண்டி டிரைவரு. அவர் இன்னொருத்தர் அவர் அந்த வண்டியோட டிரைவர். எங்கள் ரெண்டு பேரும் சரின்ட்டு நம்மளும் இங்கே வந்து சரின்ட்டு நம்ம இங்கே வந்து இறக்குற இடத்துல ஒரு இடத்துல தான் பேசிகிட்டு இருப்போம். அதாவது நிறைய நண்பர்கள் வந்து பார்த்தீங்கன்னா டிரைவர் ஃபீல்டுக்கு வரேன் வர வரேன்னு ரொம்ப ஆசைப்பட்றீங்க. எதனால் நாங்கள் வேணாம்னு சொல்கிறோங்கிறத இப்போ உங்களுக்கு புரிய வைக்கிறோம். என்னென்னா இவன் வந்து சதீஷோட பையன், 5 வயசு ஆகுது. ஆனால் வந்து எப்போ பார்த்தாலும் நம்ம வண்டிக்கு போன வண்டி பார்த்தீங்கன்னா அவன் அப்பப்போ கேட்பான், எப்பப்பா வீட்டுக்கு வரீங்க, எப்பப்பா வீட்டுக்கு வரீங்கன்னு கேட்டுகிட்டே இருப்பான். எங்களால் வீட்டுக்கு இப்போ வந்து இப்போ ஒரு மாதம் கழிச்சு நாங்கள் வீட்டுக்கு வந்தோம், ஆனால் வீட்டுக்கு எங்களால் போக முடியல. அதனால் அவங்க ஒய்ஃபும் அவங்க பையனும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 கிலோமீட்டருக்கு இருந்தானே நாங்கள் வர வழியில் தான் இங்கே எங்கள் வீட்டுக்கு வந்து அந்த பக்கம் போனோம். அவங்க 10 கிலோமீட்டர் 5 மணிக்கே வந்து பார்த்தீங்கன்னா வண்டி எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. வந்துட்டு இப்போ எங்கள் ஒய்ஃபையும் எங்கள் பையனையும் இங்கே பார்த்துட்டு அப்படியே கிளம்பிட்டாங்க. நான் வந்து இங்கே பயந்துட்டு அப்பா நான் அவன் கூட இருக்குன்னு சொல்லி அவன் அடை பிடிச்சதுனால சரி நாங்கள் லோடு தானே இறக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி அவனை கூட்டிகிட்டு வந்துட்டோம். அதாவது டிரைவரோட ஃபீல்டில் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் இது தான்,
அதாவது வாழ்க்கையில எல்லாத்தையும் வந்து இந்த சந்தோஷம்லாம் வந்து பசங்க அப்பா அம்மா கூட இருக்கணும்னு ரொம்ப ஆசைப்படுவாங்க. ஆனால் இது மாதிரி எங்களால் இருக்க முடியாது. அதாவது நாங்கள் ரெஸ்ட் எங்கே தான் இறங்கிக்கலாம், ஆனால் டியூட்டி ஓட்டும் போது இது கம்பல்சரி முடியாது. அதனால தான் வந்து நான் நிறைய நண்பர்களை வந்து இந்த ஃபீல்டு வேணாம் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்கிறது. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்கள், நீங்கள் இந்த குழந்தை பார்த்தீங்கன்னா காலையிலேருந்து இங்கே எங்களோட தான் இருக்குது. எங்களோடய இந்த கொசுக்கடியில் நாங்கள் சாப்பிட்ற சாப்பாட்டி சாப்பிட்டுட்டு சாயந்தரம் வரைக்கும் இருக்கும். அதுக்கப்புறம் மறுக்க நாங்கள் போயிட்டு போகும்போது அப்படி அங்கே இறக்கி விட்டு போயிடுவோம். அதே மாதிரி அங்கே அந்த 10 கிலோமீட்டர் வந்து அங்கிட்டு போயிடுவோம். நாங்கள் எங்களால் வீட்டுக்கு போக முடியாது. அதாவது இதுமாரி கஷ்டப்படுறீங்க ஒரு 6 மாதம் கணக்காக, அதாவது வெளிநாட்டுக்கு போய் 6 மாதம் 1 வருஷம் கழித்து கஷ்டப்பட்டு வரீங்க மட்டும் கிடையாது, எங்களை மாரி இங்கேருந்தும் கஷ்டப்படுறீங்க. நிறையா நண்பர்கள் இருக்காங்க, டிரைவர் லாரி டிரைவருங்க இருக்காங்க. நிறைய பேர் 3 மாதம் 4 மாதம் 5 மாதம் இப்படி வீட்டுக்கே போகாமல் இங்கேயே வளைச்சி வளைச்சி வண்டி ஓட்டுறவங்களாம் இருக்காங்க. அதேமாரி ஏன்னா ஆசைப்பட்றோம், அதுமாரி ஆசைப்பட்றோம், இல்லை நான் வண்டி ஃபீல்டுக்கு வரேன்னு ஆசைப்பட்றேன் நண்பர்கள், இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நீங்கள் இல்லை அதுக்கு மேலே எனக்கு இப்படி இதெல்லாம் எனக்கு அசால்ட்டுண்ணா நான் வரேன் அப்படிங்கிறீங்க, தாராளமாக நீங்கள் வண்டிக்கு வாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்கே பாருங்கள் டிரைவர் ரெடி ஆகிட்டார் டியூட்டிக்கு. வண்டி ஓட்டுறடா, வண்டி ஓட்டுற, வண்டி ஓட்டமா மொபைல் யூஸ் பண்ண விட தெரியாதா? வண்டி அதுதான் கீழே போட்டுறேன். வண்டி எப்படி ஓட்டுவ? கீர் எப்படி போடணும்? அது உங்க அப்பா ஓட்டல போய் போடுவோம். ஏய் தள்ளக்கூடாது, அவ்வளவுதான். உங்க அப்பன் தொழில எங்க தொழில எங்களோடயே போட்டோம். ஆமா நீ அங்க தெரியல, நாங்க இங்க தள்ளுறோம். இதுக்கு மேல நம்ம வண்டி சாவி எடுத்துக்கிறே, வண்டிக்கிட்டு சாவி திருப்பி விட்டுற போறான். சாவி திருப்பி விடாத, என்ன சாவி எடுத்துக்கிறேன். ஆ சாவி எடுத்துட்டு போங்க, தொடர்ந்து வேறு. சரி இப்ப உனக்கு மறந்து வாங்கிட்டு வரணும், வாங்கிட்டு வரணாமா? வெளியேடு சாவியா? ஆ வெளிய உருவ, வெளியில வெளியில அந்த பக்கம் டோர் பக்கம் வெளியில இப்படி வெளியே. டேய் என்ன வேணும் உனக்கு சாப்பிடறதுக்கு? சாப்பிடறதுக்கு உனக்கு என்ன வேணும்? சிப்ஸா? இப்ப இந்த முறுக்கல வேணாமா? இதெல்லாம் வாங்கிட்டு வந்து வச்சிருக்கு பாரு, முறுக்கல வாங்கிட்டு வந்து வச்சிருக்கு. முறுக்கல வேணாமா? முறுக்கு சிப்ஸ் வாங்கிட்டு வரட்டுமா? சரி வேற என்ன வாங்கிட்டு வரலாம்? ஏதோ பிரியாணி பண்றாங்களாம்மா, ரெண்டு பிரியாணி உனக்கு. பிரியாணி பிடிக்காது உனக்கு? பிரியாணி பிடிக்குமா? சரி சரி வேற என்ன வேணும்? பிஸ்கட்டா? அப்ப மாத்திரை மருந்துல வேணாமா? ஆல்ரெடி இரும்பிட்டுக்கிற பிராண்டுக்கு அதெல்லாம் வேணாமா? சரி 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 வர வரைக்கும் வண்டி பத்திரமா பாத்துக்கணும், சரியா? யாரும் வண்டியில ஏறத்து விட கூடாது. கடைக்கு வெளியில தான் மாமா பார், வெளியில தான் கடைக்கு போறோம், யாரையும் உள்ள விட கூடாது, சரியா? நாங்க தான், வேற யாரும் வரமாட்டாங்க. நானும் வெளியில தான் போறேன், நானும் தான் போறேன் கடைக்கு. எல்லாருமே தான் போறோம் நாங்கெல்லாம் சேர்ந்த. கடைங்க வெளியே போயிருந்தா, வெளியே தான் கடை இருக்கு, அங்கதான் கடை இருக்கு, இந்த கேட்டுக்கு வெளியே தான் கடை இருக்கு, சரியா? மொபைல் பார்த்துட்டு இங்கே இருக்கிற நாங்க உடனே வந்துடுவோம். ஏதாச்சும் உடனே டக்குன்னு என் போனுக்கு போன் அடி, சரியா? போன் நம்பர் தெரியல, போன் நம்பர் தெரியாது. குமார் மாமா நம்பர் தெரியாது உனக்கு? ஏதோ யாராச்சும் வண்டி கேட்ட வந்தா நம்பர் பண்ணி விடுறேன். ஏப்ப அந்த நம்பருக்கு போன் பண்ண, ஏதாச்சும் யாராச்சும் கேட்டாங்கன்னா எனக்கு போன் பண்ணு. சரி நீ அப்படி யாராச்சும் வந்தா எனக்கு போன் பண்ணு, சரியா? அதான் சரி, ஓகே பாய்.